வணக்கம் மேக்ஸ் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.7 क्वेश्चन நம்பர் 1 ஃபைண்ட் தி நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி ப்ளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் பாயிண்ட் வந்து 2, 3, 6 அண்ட் parallel to the straight lines two straight lines are given one point and two straight lines okay அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலான்றது தெரியும் ஃபர்ஸ்ட் வெக்டார் ஈக்குவேஷன் வேணும் நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதணும் இதுக்கு வெக்டார் ஃபார்ம் என்ன One point and two parallel lines. Vector form is equal to r minus r vector minus a vector dot b vector cross c vector is equal to zero. इधर non-parametric vector form. Okay बा अपन नमक क्या ना नरक इंगर दे रजी को दो this is a vector is equal to 2i plus 3j प्लस 6k ओके नेक्स्ट इला बी वेक्टर एंड सी वेक्टर எழுதணும் बी वेक्टर इज इक्वल टू 2i प्लस 3j प्लस k एंड सी वेक्टर इज इक्वल टू 2i माइनस 5j माइनस 3k ओके ए बी सी எழுதியாச்சு இப்ப बी क्रॉस सी ना बी वेक्टर एंड सी वेक्टर i j k बी वेक्टर इज 2 3 1 2 minus 5 minus 3. This is equal to நீங்க multiply பண்ணி பாத்தீங்கன்னா equal to okay நான் பண்ணிடுறேன் i into 3 3s are minus 9 இங்க minus into minus plus ஆயிடும் plus 5 அடுத்து minus j into j vector into j cap into 2 3s are minus 6 minus 2 plus k cap is into 2 5s are minus 10 minus 2 3s are 6 that is equal to ओके माइनस 4i प्लस 8j माइनस 16k வருது வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து r வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் b cross c is equal to 0 இப்போ r வெக்டார் நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதா மைனஸ் a வெக்டார் என்னமா 2i plus 3j plus 6k டாட் b cross c ஓட வேல்யூ மைனஸ் 4i plus 8j plus 16 sorry minus 16k இது minus okay இப்ப போட்டாச்சு is equal to 0 சரியாமா இப்ப வெக்டார் ஃபார்ம்னா உங்களுக்கு r வெக்டார் அப்படியே வெச்சுக்கலாம் இதுனால தான் தேவை இங்க பாருங்க இதுல வந்து இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம் இதையும் இதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம் இல்லையா அப்ப r வெக்டார் டாட் minus 4i plus 8j minus 16k இத தனியா எழுதிக்கோங்க प्लस द माइनस इनटू इंगे इधर 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 मल्टीप्लाई पन ऑन लिया द माइनस है पोट क्ला टू इनटू फोर इन्हें वरों टू फोर्स आ माइनस एट थ्री एट्स आ प्लस 24 सिक्स सिक्सटी सिक्स इनटू 16 आ ये मल टू फोर्स आ माइनस एट थ्री एट्स आ 24 सिक्स इनटू माइनस 16 माइनस 96 इज इक्वल टू जीरो இப்போ வந்து இது r வெக்டார் டாட் இது அப்படியே இருக்கட்டும் minus 4i plus 8j minus 16k போட்டுக்கோங்க minus இங்கே பாருங்க 96 minus 96 minus 8 வந்து 104 minus 104 minus, minus 104 plus 24 minus 80 that is minus 80 வரும் minus 80 equal to 0 இப்போ r dot r vector dot minus 4i plus 8j minus 16k minus into minus plus 80 equal to 0 இப்போ இதல பாருங்க இந்த 4 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் divided by minus 4 divided by minus 4 போட்டோம்னா r vector dot minus ல இந்த minus ல plus ஆயிடும் plus ல minus ஆயிடும் and 4 divide ஆயிடும் அப்ப வெறும் i minus 2j இங்க plus ஆயிடும் plus 4k ஓகே இங்க என்ன ஆயிடும் minus 4 ஆல டிவைட் பண்ணா 20 equal to 0 இது என்ன பண்ணிடலாம் இப்படி எடுத்து வந்துடலாம் r vector dot i minus 2j plus 4k is equal to 20 this is a vector equation okay இப்ப இதுக்கு ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம் இங்க எழுதிடலாம் கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் r வெக்டாரை நம்ம கேன்சல் பண்ணனும் இல்லையா r வெக்டாரை கேன்சல் பண்ணனும்னா என்ன வரும்
xi plus yj plus zk dot I minus 2j plus 4k equal to 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x into 1 I into I y I into I 1 இல்லையா, அப்ப x minus 2y plus 4z is equal to சரிங்க 20 equal to 20. இதுதான் வந்து உங்களோட கார்டீசியன் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வெக்டார் ஃபார்ம், இது கார்டீசியன் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் சம் க்வெஸ்சன் நம்பர் 2. ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன். வெக்டார் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ், டூ பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். பெர்பெண்டிகுலர் டு த பிளேனும் டூ பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஏ வெக்டார், திஸ் இஸ் பி வெக்டார் எழுதிக்கோங்க. அண்ட் சி வெக்டார் பிளேன் வந்து 2i பிளஸ் 6j பிளஸ் 6kன்னு போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு அந்த 9 வரக்கூடாது. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட்ஸ் அண்ட் 1 பிளேன் ஆர் கிவன். ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் பிளஸ் டி இன்ட்டு சி வெக்டார். எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதா. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டார் என்ன, 2i பிளஸ் 2j பிளஸ் கே பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் 9i பிளஸ் 3j பிளஸ் 6k பிளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் 2i பிளஸ் 6j பிளஸ் 6k. ஓகே, இது வந்து வெக்டார் ஈக்குவேஷன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் கார்டீசியன் ஃபார்ம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாவே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் சி ஒன் சி டூ சி த்ரீ. இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் பாயிண்ட்ஸை இது எக்ஸ் டூ இதுலேருந்து எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ அண்ட் எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ ஓட வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் ஒன் வந்து டூ இல்லையா, அடுத்தது ஒய் மைனஸ் டூ இசட் மைனஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதுலேருந்து இது, அப்போ 9 மைனஸ் 2, அடுத்தது 3 மைனஸ் 2, 6 மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் என்னது சி ஒன் சி டூ சி த்ரீ, சாரி இது எக்ஸ் ஒன் எழுதிட்டேன், இது வந்து சி டூ சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு 2, 6, 6. ஓகே, ஈக்குவல் டு 0. சரியா, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு திஸ் இன்ட்டு திஸ் இதை முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 ஒய் மைனஸ் 2 இசட் மைனஸ் 1. 9ல 2 போச்சுன்னா 7, 3ல 2 போச்சுன்னா 1, 6ல 1 போச்சுன்னா 5, 2, 6, 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி எப்படி சால்வ் பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் 2-ஐ வச்சுக்கணும் அண்ட் இதை பண்ணோன்னா 1, 6 இஸ் 6 மைனஸ் 5, 6 ஆர் 30. அடுத்து மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2 எடுத்துக்கணும். ஃபுல்லாக தெரியுதா பாருங்கள், ஒய் மைனஸ் 2 எடுத்துக்கிட்டோம்னா இது போயிடும் இதுவும் போயிடும். 7, 6 ஆர் 42 மைனஸ் 10. அடுத்தது ப்ளஸ் இசட் மைனஸ் 1 எடுத்துக்கிட்டோம்னா 7, 6 ஆர் 42 மைனஸ் 2, 2, 1 இஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ இங்கே வாங்க, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 போட்டுக்கோங்க. 6ல 30 போச்சுன்னா மைனஸ் 24, மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2 எடுத்துக்கிட்டா 42ல 10 போச்சுன்னா 32, ப்ளஸ் இசட் மைனஸ் 1 எடுத்துக்கோங்க 42ல 2 போச்சுன்னா 40 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதா. ஒன்று ஒன்று தான் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ 48 மைனஸ் 32y இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போது 64 இங்கே இந்த இடத்துல ப்ளஸ் 40z மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ டிவைடட் பை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இல்லைனா முதல்ல இதை சால்வ் பண்ணிக்கலாம். மைனஸ் 24x அடுத்தது மைனஸ் 32y அடுத்தது ப்ளஸ் 40z அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 48 ப்ளஸ் 64 மைனஸ் 40, அதாவது 48ல 40 போச்சுன்னா 8, 64 ப்ளஸ் 8 எவ்வளோ வரும், ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 0. இப்போ இதை டிவைடட் பை மைனஸ் 8, மைனஸ் 8ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ இது மைனஸ் 8 ஆல்டிவேட் பண்ணால் 3x வரும், இது ப்ளஸ் 4y வரும், இது மைனஸ் 5z வரும், இது மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அ கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஓகே,
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா क्वेश्चन नंबर 3 ஃபைண்ட் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி ப்ளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் parallel to the straight line passing through the points இங்கேயும் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அண்ட் parallel to the straight line ஓகே ஏ வெக்டார் வந்து 2,2,1 க்கு ஈக்குவேஷன் பி வெக்டார் 1-2,3 க்கு இந்த ஈக்குவேஷன் அண்ட் சி வெக்டார் எப்படி எழுதணும்னா இந்த பாயிண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் இதிலிருந்து இத மைனஸ் பண்ணினா கிடைக்கிறது தான் அதனுடைய பாயிண்ட் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 என்ன வரும் 3 1 மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 3 இது பிளஸ் 8 ஆயிடும் அப்போ பிளஸ் 5 கே ஓகே இப்போ பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் இதுக்கான ஃபார்முலா என்ன ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் பிளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் அப்போ இங்கே எழுதிக்கணும் 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டார் என்ன 2i பிளஸ் 2j பிளஸ் கே ஜஸ்ட் வெக்டார் ஈக்குவேஷன் அது போதும் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார்னா ஐ மைனஸ் 2j பிளஸ் 3k அண்ட் டி பிளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் டி இன்ட்டு சி வெக்டார் 3i மைனஸ் 4j பிளஸ் 5k இதுதான் உங்களுக்கு வெக்டார் ஈக்குவேஷன் நம்ம அடுத்தது எதுக்கு போகிறோம்னா கார்ட்டீஷியன் ஃபார்ம் கார்ட்டீஷியன் ஃபார்ம் 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் இல்லையா அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் எக்ஸ் டூ லாஸ்ட் சம்மர் தான் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இந்த இசட் டூ மைனஸ் இசட் ஒன் சி ஒன் சி டூ சி த்ரீ இங்கே பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும் ஸோ அப்ளை பண்ணியாச்சு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் மைனஸ் டூ திஸ் இஸ் இங்கே வந்து எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னா 1-2-1 -2 +2 -2 -2 -4 3-1 2 போட்டாச்சா எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நான் இங்கே ஈக்குவேஷனையும் டிட்டர்மினன்ட் வேல்யூஸும் இஸ் ஈக்குவல் டு போட்டேன் இதுவும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் -12x -(-)+24 இங்கே -(-)+ ஆகிடும் அப்போ +11y அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -22 இங்கே பிளஸ் இசட் அளப்பினா 16z -16 =0 இப்போ இது -12x +11y +16z இங்கே பாருங்கள் இங்கே 24ல் 22 போச்சுன்னா 2 2-16 -14 =0 இப்போ இங்கே மைனஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து மைனஸ் இருக்கக்கூடாது இல்லையா அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணோன்னா 12x -11y -16z +14 =0 இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்